ഓം ക്ഷീം തത്പുരുഷായ വിദ്മഹേ ഭഗരതുണ്ടായ ധീമഹി തന്നോ തന്തി പ്രചോദയാത്. ഓം ആദിത്യയഷ ക്ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനയപ്യക്ഷ രാഘവ ഖേദവ നമക. ഉലക മക്കൾ അനവർക്കും രാജയോഗ അൻപ് വണക്കം. இருபது நான்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பது விகாரி வருடம் சித்திரை மாதம் ஏழாம் தேதி சனிக்கிழமையாகிய இன்றைய தேதி பிரதமை மாலை நான்கு மணி இரண்டு நிமிடங்களுக்கு பின்பு துவிதியை. நட்சத்திரம் சுவாதி. இரவு ஏழு மணி முப்பத்தி ஏழு நிமிடங்களுக்கு பின்பு விஷாகம். நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து எட்டு மணி முப்பது நிமிடம் வரை, மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை. ராகு காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை. யமகண்டம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை. குளிகை காலம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் ரேவதி அசுபதி. வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் இரண்டு, விதி எண் ஒன்பது. பஞ்சபூத சாஸ்திரப்படி சமநோக்கு நாளாகிய இன்றைய நாளில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரண்டு ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். செல்லும் இடமெல்லாம் செல்வாக்கை விரும்பக்கூடிய மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பணிவான பேச்சுக்களால் பண வரவை ஈர்த்து கொள்ளக்கூடிய பக்குவமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் பாக்கியஸ்தானாதிபதி குரு பகவான் ஆட்சி பெற்று ஜென்ம ராசியிலேயே சூரிய பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால அரசு வகையில் ஆதாயங்களும் அனுகூலங்களும் அதிகமாகும். நீண்ட நாள் எதிர்பார்த்த காரியங்கள் அல்லது திட்டமிட்ட காரியங்கள் அனைத்தும் திட்டமிட்டபடியே நடந்தேறக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். குடும்பத்தில் போகாத புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வரக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். நீண்ட நாளாக புத்தரப்பேறு இல்லாத பாக்கியவதிகளுக்கு புத்தரப்பேறு உருவாகும். அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே மாந்தி பகவானும் இருக்கிறதால சீராட்டி வளர்த்த தாயை பாராட்டி பேசுவது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் யோக நரசிம்மர். அதிர்ஷ்டையன் ஐந்து, அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் எம். ருசிகரமான பேச்சுக்களால் ரசிகர்களை உருவாக்கக்கூடிய ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சொல்வாக்கு மூலமாகவே செல்வாக்கு உயரக்கூடிய உன்னதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானாதிபதி புதன் பகவான் உபஜய லாபஸ்தானத்தில் ராசி அதிபதி சுக்கர பகவானோடு சேர்ந்து புத சுக்கர யோகத்தோடும் நீச்சபங்க ராஜயோகத்தோடும் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. நிலையான யோகங்களையும் நிலையான செல்வங்களையும் நிரந்தரமான வருமானங்களையும் ஈட்டக்கூடிய ஒரு பக்குவமான சூழ்நிலை இன்றைய நாளில் உருவாகும். கடந்த கால கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்களும் உருவாகும். மாணவர்களுக்கு கல்வியின் மீது அக்கறை அதிகரிக்கும். அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி பன்னிரெண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பகைவனின் சூழ்ச்சியை வெல்ல இறைவனின் திருவடியை நாடுவது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சரஸ்வதி தேவியார். அதிர்ஷ்ட எண் இரண்டு, அனுகூலமான வர்ணம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் யு. விலகி சென்றவர்களையும் விரும்பி அரவணைத்து செல்லக்கூடிய மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சந்தோஷமான நிகழ்வும் சாதகமான சூழ்நிலையும் அமையக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவானும் சப்தமஸ்தானத்தில் சனி பகவானும் இருக்கிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாகவே சந்திக்க முடியும். பெண்களுக்கு மனோ வலிமையும் மன மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். குடும்பத்தோடு மகிழ்வான நிகழ்வுகளில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கக்கூடிய ஒரு அம்சமான சூழ்நிலைகள் இன்றைய நாளில் அமையும். அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி பதினொன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பயம் தவிர்த்து பணம் சேர்க்க ஹயக்ரீவர் மந்திரத்தை பாராயணம் செய்வது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சண்முக பெருமாள். அதிர்ஷ்ட எண் எட்டு, அனுகூலமான வர்ணம் செந் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் யு டி.
கலங்காத மனமும் கனிவான குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பூமியால் லாபமும் புத்திர யோகமும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சம ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் உபஜய லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால பூமி சம்பந்தப்பட்ட வகையில் யோகங்கள் அதிகரிக்கும். அதாவது பூமி விற்பனையில் உள்ளவங்க அல்லது ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு வருமானமும் வெகுமானமும் அதிகரிக்கும். திருமணம் ஆகாத இளம் பெண்களுக்கு திருமணம் உறுதியாகும். திருமணமான தம்பதிகளுக்கு புத்தர பேர் உருவாகும். அஸ்ட்ரோ வயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 10ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கரணம் தப்பினால் மரணம் என்பதை கவனம் கொள்வது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் துர்கா தேவி. அதிர்ஷ்ட எண் 7. அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஓ டி. நடிப்பு துறை முதல் நாடாளும் வரை ஜெயித்து காட்டக்கூடிய சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உபயோகமும் உன்னதமும் நிறைந்த நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. நீண்ட நாளாக உத்தியோகத்தை எதிர்பார்த்த பாக்கியவான்களுக்கு இன்றைய நல்ல உத்தியோகம் அமையும். ஏற்கனவே உத்தியோகத்தில் இருந்து பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட அரசு அதிகாரிகளுக்கு மீண்டும் பணியில் தொடரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். கடந்த கால கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி பாக்கியஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பிரம்மதேவர். அதிர்ஷ்ட எண் 6. அனுகூலமான வர்ணம் ஊதா. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி சி. புத்தக உரையில் புதுமையை நேசிக்கக்கூடிய கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இல்லத்திலும் மற்றவர் உள்ளத்திலும் மதிப்பு உயரக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சூரிய பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால கஷ்டகாலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும். ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் இருக்கிறதுனால நீண்ட நாளாக ஆசைப்பட்ட அசையா சொத்துக்களை வாங்கி சேர்க்க முடியும். வீடு மனை பூமி வாங்கக்கூடிய யோகங்களும் அதற்கான ஆசைகளும் இன்றைய நாளில் நிறைவேறும். அஸ்ட்ரோ வயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்திலேயே மாந்தி பகவானும் இருக்கிறதால சந்தேகம் இல்லாத குடும்பத்தில் தான் சந்தோஷம் அதிகரிக்கும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆதிசேஷர். அதிர்ஷ்ட எண் 3. அனுகூலமான வர்ணம் கருப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே ஆர். துவளாத உள்ளமும் துடிப்பான செயலும் இயல்பாகவே அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நாள் முழுதும் நன்மைகள் பெருகக்கூடிய உண்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் சந்திர பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. பெண்களுக்கு மன மகிழ்ச்சியும் மனோதைரியமும் அதிகரிக்கும். பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் மிகுதியாகும். நீண்ட நாளாக ஆசைப்பட்ட தொழில் வாய்ப்புகள் இன்றைய நாளில் அமையும். ஏற்கனவே தொழில்துறையில் உள்ளவர் புதிய தொழில் அல்லது புதிய வருமானம் கிடைக்கக்கூடிய புதிய ஒப்பந்தம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மனம் படைத்த மனிதர்களை தரம் பிரித்து பழகுவது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மகாலட்சுமி. அதிர்ஷ்ட எண் 1. அனுகூலமான வர்ணம் காவி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி ஆர். சொல்வதிலும் வெல்வதிலும் வல்லமை படைத்த விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மகிழ்ச்சியும் மறு மலர்ச்சியும் மலரக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் ராசி அதிபதி செவ்வாய் பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. செவ்வாய் பகவான் ரிஷபராசியில் இருக்கிறதுனால பெண்களுடைய அதிகாரம் பெண்களுக்கான வேலைவாய்ப்பு இன்றைய நாளில் அமையும். பொதுவாகவே உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இதுநாள் வரையில் இருந்த மறைமுக தொல்லைகள் தானாக விலகும். பஞ்சமஸ்தானத்தில் சுக்கர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் உறுதியாகும். திருமணமான தம்பதிகளிடையே ஒற்றுமையும் கண்ணியமும் மரியாதையும்
பாச உணர்வும் நிச்சயமாகவே அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஆறாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மல்லிப்பூவும் நெல்லிக்கனையும் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் யம தர்மராஜா. அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் செம்மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே ஐ. உபயோகமான வாழ்க்கையை உன்னதமாக நேசிக்கக்கூடிய தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு திருப்தியும் திருப்பு முனையும் ஏற்படக்கூடிய யதார்த்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உபஜய லாபஸ்தானத்தில் அஷ்டமஸ்தானாதிபதி சந்திர பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாள் நிறைவேறாத காரியங்கள் இன்றைய நாளில் நிறைவேறும். குடும்பத்திற்கு தேவையான அடிப்படை தேவைகளுக்கும் மேலான ஆடம்பர தேவைகள் பூர்த்தியாகும். இருக்கிற வண்டி வாகனங்களை மாற்றி புதிய வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு அல்லது ஏற்கனவே வாகன சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய கடன் தொல்லைகள் தீரக்கூடிய வாய்ப்பு, இதுவெல்லாம் இன்றைய நாளுக்கான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால யம பயம் போக்கும் சிவமய நாமத்தை உச்சரிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சக்கர தாழ்வார். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் ஐ. தவறுகளை உதறுவதில் தனித்தன்மை பொருந்திய மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தகுந்த உதவியும் மிகுந்த நன்மையும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானாதிபதி சூரிய பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால கஷ்டகாலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உருவாகும். நீண்ட நாளாக நோய் தொல்லையில், அதாவது மருத்துவ தொல்லையில் உடல் உபாதையில் இருந்தவர்களுக்கு இன்றைய நாளில் ஓரளவு மருத்துவ தொல்லைகள் குறையும், உடல் உபாதைகள் விலகும். கல்வியில் உள்ளவர்கள் வந்து சாதனை படைக்கக்கூடிய வாய்ப்பு, மருத்துவத்துறையில் உள்ளவர்கள் மகத்தான சாதனை படைக்கக்கூடிய வாய்ப்பு, இதுவெல்லாம் இன்றைய நாளுக்கான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 4ஆம் இடத்திலேயே மாந்தி பகவானும் இருக்கிறதால அப்பா என்ற ஆண் தெய்வத்தை தப்பாக நினைக்காமல் இருப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஹயக்ரீவர். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய் ஐ. அனுதாப உள்ளமும் அரவணைப்பு குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஆகச் சிறந்த நன்மைகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால குடும்பத்தில் சந்தோஷமும் அமைதியும் மன மகிழ்வும் அதிகரிக்கும். பிள்ளைகள் வகையில் நேசமும் பாசமும் நேர்த்தியாகவே அமையும். பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் கடந்த காலங்களில் இருந்த வில்லங்கங்கள் விலகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 3ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சிலுவையில் மனது வைத்தால் சிந்தனைகள் தெளிவாகும் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நடராஜ பெருமாள். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இ டபிள்யூ. வளைந்தும் நெளிந்தும் வாழத் தெரிந்த மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இடையூறுகள் விலகக்கூடிய இனிமையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கிய ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. உங்களுடைய மனோதைரியம் அதிகரிக்கும். தைரியமான செயல்பாடுகளால் தனவரவு மிகுதியாகும். உங்களுடைய யதார்த்தமான செயல்பாடுகளால் ஏராளமான காரியங்களை சாதித்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். விஞ்ஞானத்துறையில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி கிடைக்கக்கூடிய அல்லது சாதனை நிகழ்த்தக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 2ஆம் இடத்திலேயே மாந்தி பகவானும் இருக்கிறதால அடுத்தடுத்த முயற்சிகளில் ஆர்வம் செலுத்துவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஜம்புகேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் வெள்ளி நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் எக்ஸ். ஓம் ரமணீயாய நம. மீண்டும் ஒரு முறை ஓம் ரமணீயாய நம.
நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.